வர்த்தக இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் அணிந்திருக்கின்றோம். இது நேத்ராவின் காலை நேர வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சி. குறிப்பாக இப்பொழுது நாங்கள் இரண்டாவது கலந்துரையாடலோடு இணைந்து கொள்ளப் போகின்றோம். இன்றைய நாளிலே இரண்டாவது கலந்துரையாடலிலே எம்மோடு இணைந்திருக்கின்றார் சித்திலபை ஆய்வு பேரவையினுடைய தலைவர் சட்டத்தரணி மருது மௌலானா எம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். குறிப்பாக இந்த நாட்களிலே பொருளாதார நெருக்கடியிலே நாடு சந்தித்திருக்கின்றது. இப்படியாக இருக்கும்போது சட்ட ரீதியான பல விடயங்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். குறிப்பாக இந்த சட்டவாக்கம் லெஜிஸ்லேஷன், சட்டவாக்கம் அது நிறம் பொருளாதாரம், இந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த விடயங்கள் என்ன? இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமை, குறிப்பாக இந்த சட்டவாக்கத்தினால் அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்துகின்றது? காலத்திற்கேற்ற விடயம் என்று நான் கருதுகிறேன். அதாவது த லா மேக்கிங் ப்ரோசஸ், நீங்கள் கூறியது போல் த லெஜிஸ்லேஷன், சட்டவாக்கம் என்பது ஜனநாயகத்தினுடைய ஒரு ஆட்சி வடிவம் என்று சொல்லலாம். ஒரு ஒரு ஜனநாயக ரீதியாக மக்கள் பிரதிநிதிகளை உருவாக்குவதும் தேர்தல்கள் மூலம் அந்த மக்களின் மேம்பாட்டுக்கான சட்டங்களை உருவாக்குவதற்குமாகத்தான் பாராளுமன்றம். ஆனால் ஒரு கீழைத்தேய, குறிப்பாக தெற்காசிய அரசியல் கலாச்சாரங்களில் இந்த சட்டவாக்கத்தினுடைய வகிபாகம் தொடர்பில் பல மாற்றுக்கருத்துக்கள், விமர்சனங்கள் எல்லாம் இருக்கிறது. நாம் அண்மையில் கண்ட மிகச்சிறந்த உதாரணம் நமது நாடு எதிர்கொண்ட நெருக்கடி. இந்த நாடு ஒரு வரலாறு காணாத ஒரு பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்ட போது நாங்கள் ஒரு அரசியல் அதிகாரத்திற்கான ஒரு போட்டி தன்மைக்கு இடையில் சிக்கி தவிக்கிற ஒரு சட்ட முரண்பாடுகளை பற்றி தான் பேசிக்கொண்டிருந்தோம். உண்மையில் அவசர அவசரமாக பாராளுமன்றம் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை முன்வைப்பதுதான் முதலாவது இலக்காக இருந்திருக்க வேண்டும். அது எதை சொல்கிறது என்றால், நாம் ஒரு லெஜிஸ்லேஷன் என்கின்ற அந்த உன்னதமான ஜனநாயகத்தினுடைய கீர்த்திமிக்க கோட்பாட்டினுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளவில்லை என்பது. இது தொடர்பாக நாம் அடுத்தடுத்த விடயங்களுக்குள் ஆழமாக செல்லலாம். இதுதான் இதனுடைய அடிப்படை. குறிப்பாக இந்த பொருளாதார ரீதியிலே இருக்கும்போது மக்கள் அறிந்திருக்கக்கூடிய சட்ட ரீதியான விடயங்கள் என்ன? அடிப்படை சட்டம், அடிப்படை சட்டம் என்பது என்று பார்க்கிற பொழுது, இந்த பொருளாதார நெருக்கடி, இலங்கையினுடைய தற்பொழுது நாம் எதிர்கொண்டிருக்கின்ற இந்த பொருளாதார நெருக்கடி என்பது என்னை பொறுத்தவரையில் நீண்டகால செயற்திட்டங்களுக்கு சட்ட அங்கீகாரம் வழங்காமை தான். ஒரு ஒரு பாராளுமன்றம் இலங்கையினுடைய வெளியுறவுக் கொள்கை என்றால் எப்படி இருக்க வேண்டும், இலங்கையினுடைய நீண்டகால பொருளாதார கொள்கைகள் என்றால் எப்படி இருக்க வேண்டும். உதாரணமாக இலங்கை ஒரு அணிசேரா நாடு, எங்களுக்கென்று ஒரு பேலன்ஸ் டிப்ளோமசி இருக்கிறது. அதுதான் எங்களுடைய மறைந்த தலைவர்கள் எல்லாம் காட்டி தந்த வழிமுறை. நாங்கள் தமிழில் ஒரு முதுமொழி இருக்கிறது, யாரோடும் பகை கொள்ளலன் என்றபின் போரொடுங்கும் புகழொடுங்காது. ஆகவே நாங்கள் உருவாக்கி கொண்ட பிரச்சனைகளுக்கு நாங்கள் தான் காரணம். தீதும் நன்றும் பிறதரவாரா. அதுபோல் இலங்கையை நாங்கள் ஒரு நடுநிலைமையான அயல் நாடுகளோடும் உலக வல்லாதிக்க சக்திகளோ அனைத்தோடும் நாங்கள் முரண்படாத ஒரு ஒரு பேலன்ஸ்ட் டிப்ளமசி என்று சொல்லுகிற அந்த விடயத்தை எவ்வாறு கையாளுவது, அதற்கு எவ்வாறு நீண்டகால செயற்திட்டங்களை சட்டவாக்கத்தின் மூலமாக கொண்டு வருவது, அவ்வாறு உருவாக்குகிற பொழுதுதான் நாங்கள் இந்த ஒரு ஒரு அடிப்படை சட்டத்திற்கும் நாட்டினுடைய ஆட்சி முறைமைக்கும் ஒரு பொருளாதார கோட்பாட்டுக்கும் இடையில் ஒரு கோரிலேஷன் இருக்கும், அதனை கட்டமைக்கின்ற பொன்னான தருணமாக நான் இதனை பார்க்கிறேன். குறிப்பாக அரசியல் அப்படின்ற விடயத்தை தாண்டி நாங்கள் இன்றைய நாளில் இந்த மக்களோடு தொடர்புப்பட்ட பல விடயங்கள், அது அவர்களுக்கு தேவையான விடயங்கள், குறிப்பாக இந்த பொருளாதாரத்திலிருந்து மீண்டும் நாட்டை கட்டி எழுப்புவதற்கு மக்களினுடைய பங்களிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும், இப்படியான விடயங்களை பற்றி பேசலாம். அது சட்ட ரீதியான விடயங்களை பற்றி பேசலாம். குறிப்பாக இந்த உண்மையில் இந்த பொருளாதார கொள்கை அப்படின்னா என்ன? சரியான ஒரு ஒரு பொருளாதார கொள்கை, மக்கள் அறிந்திருக்க வேண்டிய கொள்கை எதுவாக இருக்கும்? அதாவது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் என்கின்ற பொழுது அதனை வெறுமனே அரசாங்கத்தினுடைய தலைகளில் மாத்திரம் அதனை குற்றம் சுமத்த முடியாது.
பொதுமக்களுக்கும் இந்த நாட்டினுடைய பொருளாதார மேம்பாட்டுக்கு என்னாலான பங்களிப்பு என்ன என்பது தொடர்பில் ஒரு அக்கறை இருக்க வேண்டும். ஜப்பான் போன்ற தேசங்கள் மிக குறுகிய காலத்திற்குள் இரண்டாம் உலக மாயுத்தத்திற்கு பின்னர் நிமிர்ந்து நிற்கிறார்கள் ஒரு தேசமாக என்றால், அதற்கு காரணம் முதலில் அந்த மக்கள் சோம்பேறிகளாக வாழவில்லை என்பது முதலாவது செய்தி. ஏற்றுமதியில், உள்ளூர் உற்பத்தியில் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார்கள். ஒரு ஒரு பட்ஜெட் என்று பார்க்கிற பொழுது சர்ப்ளஸ் அண்ட் டெஃபிசிட் என்று இருக்கிறது. இலங்கையினுடைய பட்ஜெட் நீண்ட காலமாக டெஃபிசிட்டில் போய்கொண்டிருக்கிறது. பட்ஜெட்டிலே ஒரு பற்றாக்குறை தொடர்ந்து நாங்கள் மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். உண்மையில் நாங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியது ஒரு சர்ப்ளஸ் பட்ஜெட். ஆகவே அதற்கு பல காரணங்கள். உதாரணமாக நாங்கள் அரசு துறைகள் எடுத்துக்கொண்டால், எது காஸ்ட் சென்டர் எது ப்ராஃபிட் சென்டர் என்பது தொடர்பில் ஒரு தெளிவான திட்டம் இருக்க வேண்டும். உதாரணமாக நாங்கள் ஃப்ரீ எடுக்கேஷன் வழங்குகிறோம், அது ஒரு காஸ்ட் சென்டராக மாத்திரம் செயல்படுகிறது. என்னை பொறுத்தவரையில் அதில் ஒரு பகுதி இருக்க வேண்டும், இட் ஷுட் பி எ ப்ராஃபிட் சென்டர். பல்கலைக்கழகங்கள் என்னை பொறுத்தவரையில் காஸ்ட் சென்டர்ஸாக இருப்பதில் உடன்பாடு இல்லை. இன்று நீங்கள் உதாரணமாக பார்த்தீர்களாக இருந்தால், நாங்கள் இந்த ஃபோல் கிரைசிஸ் இந்த குறிப்பிட்ட எரிபொருள் நெருக்கடியை பார்க்குற பொழுது, இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய டிவெக், அதாவது டெர்ஷரி எடியூகேஷன், மொரட்டோ பல்கலைக்கழகங்கள் போன்ற பல்கலைக்கழகங்கள் எல்லாம், பொறியியல் பீடங்கள் எல்லாம் இந்த நேரம் களமிறங்கி மின்சாரத்தினால் தயாரிக்கப்பட்ட வாகனங்களை பற்றி யோசித்திருக்க வேண்டும். ஆகவே இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இது ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்று பார்க்கிற பொழுது கூட நாங்கள் எங்களுடைய கட்டாய தேவையாக மாறி இருக்கிறது. இன்று எரிபொருள் தாராளமாக உற்பத்தி செய்யப்படுகிற மத்திய கிழக்கு தேசங்களில் கூட மெட்ரோ ஸ்டேஷன் எலக்ட்ரிக்கல் ட்ரெயினாக இருக்கிறது, பஸ்ஸஸ் பெட்ரோல் அல்லது எரிபொருளில் டீசலில் இருக்கிற பொழுது அவர்கள் அதே பக்கத்தில் எலக்ட்ரிக் பைக் சார்ஜஸ் வைத்திருக்கிறார்கள். இது இன்று மத்திய கிழக்கு நாடுகளில் நாங்கள் பார்க்கிறோம். அங்கு பெட்ரோல் வளம் கொழிக்கின்ற தேசம். கொழும்புல காணக்கூடியதாக இருக்கும், ஆனால் ஏனைய பகுதிகளில் இலங்கையில் இல்லை. கொழும்பில் கூட அது ஒரு முறையான கட்டமைப்பில் இல்லை. இன்று இருக்கிற ரைடர்ஸ், இந்த ரைடர்ஸ் அனைவரையும் நாங்கள் எப்போதும் எலக்ட்ரிக் ரைடர்ஸாக மாற்றியிருக்க வேண்டும். அதே போன்று ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி, நாங்கள் சொல்லுகிற இந்த, அதாவது சூரிய உற்பத்தி, சூரிய சக்தி மூலம் உருவாக்கப்படுகிற சோலா பவர், அதே போன்று காற்றாலை மூலம் உருவாக்கப்படுகின்ற இந்த விடயங்கள் எல்லாம் வளமையான கிரிட் லைனுக்கு அப்பால் கமர்ஷியல் செக்டர்ஸ், மேனுஃபேக்சரிங் என்வாயன்மெண்ட், மற்றது சாதாரண பொதுமக்கள் பயன்படுத்துகிற எரிபொருள் பாவனை என்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் இரண்டு வகையறாக்களாக பிரிக்க வேண்டும். என்னிடம் ஒரு ப்ரொப்போசல் இருக்கிறது. உதாரணமாக நாங்கள் சபுகஸ்கந்த ரிஃபைனரி நீண்ட காலமாக எல்லோரும் அதை பேசிக்கொண்டிருக்கிறோம், ஆனால் அந்த ரிஃபைனரி வினைத்திறனாக இயங்குவதாக இல்லை. எங்களுடைய பிரிட்டிஷ் காலங்களிலெல்லாம் எங்களுடைய திருகோணமலை ரிஃபைனரி, அந்த எரிபொருள் சேமிப்பு நிலையங்கள் எல்லாம் மிக வெற்றிகரமாக லாபமூட்டும் நிறுவனங்களாக இருந்திருக்கிறது. நாங்கள் தேசிய மயமாக்கல் கொள்கை என்பதை அறிமுகப்படுத்திய பொழுது நாங்கள் சில விடயங்களில் பேலன்ஸ்ட் அப்ரோச்சை பயன்படுத்தாமல் விட்டதனால் அதை சிங்கப்பூர் பயன்படுத்தி கொண்டது. சிங்கப்பூர் லீக்வானியுடைய காலம் நினைக்கிறேன், அவர்கள் அதனை, நாங்கள் அதனை, அவர்களை எங்களுடைய தேசிய மயமாக்கலுக்கு உள்ளாக்கப் போகிறோம் என்று சொன்ன பொழுது அவர்கள் அதை பயன்படுத்திக் கொண்டார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இலங்கையில் எது தேசிய மயமாக இருக்க வேண்டும், எது தனியார் மயமாக இருக்க வேண்டும், எது இரண்டும் இணைந்த வகையறாக்களாக இருக்க வேண்டும் என்பதில் எங்களுக்கு போதிய அனுபவம் இருக்கிறது. ஆனால் நாங்கள் அதனை பிரயோகிக்க வேண்டும். இன்று உதாரணமாக இலங்கையில் இருக்கிற டூரிசம் ரிசோர்ஸஸ், நமது டூரிசம் ரிசோர்ஸஸ், நாங்கள் இன்று மாலைதீவு எங்களை விட இக்கோனமியில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது. குட்டி குட்டி தீவுகள், மாலைதீவை விட மிகப்பெரிய வளங்களை கொண்ட டூரிஸ்ட் ஸ்பாட்ஸை கொண்ட தேசம் நமது தேசம். இந்த தேசத்திலே நாங்கள் எங்களுடைய சுற்றுலாத்துறை வளர்க்கவில்லை என்றால் நாங்கள் எங்கோ அடிப்படை கோளாறில் ஒன்று அங்கு இருக்கிறது. நாங்கள் ஏதோ ஒரு நீண்ட காலமாக பல விடயங்களில் மெத்தன போக்கில் இருக்கிறோம் என்பதுதான் என்னுடைய செய்தி. மீண்டும் சுற்றுலாத்துறையை சரியான வளர்ச்சிக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு எவ்வாறு
திட்டங்கள்? உதாரணமாக இந்த க்ரூஸ், இலங்கையொரு தீவு. ஆனால் இலங்கையொரு தீவு என்கின்ற மனோபாவத்தை மையமாக கொண்ட ஒரு சுற்றுலா முறைமை நம்மிடம் இல்லை. உதாரணமாக ஐரோப்பாவிலிருந்து வருகிற ஒரு அல்லது மத்திய கிழக்கிலிருந்து வருகிற ஒரு உல்லாச பிரயாணி, கொழும்புக்கு வருகிற உல்லாச பிரயாணி கொழும்பு போர்ட்ஸில் இருந்து நாடு முழுக்க இருக்கிற அனைத்து திசைகளிலும் இருக்கிற போர்ட்ஸ் எங்களுடைய துறைமுகங்களை டார்கெட் பண்ணி ஒரு டூரிசத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தலாம். உதாரணமாக இப்பொழுது நாங்கள் டாலர் பிரச்சனையில் நாங்கள் எதிர்கொண்டோம். இவ்வாறான டூரிசம் செக்டர் போன்ற விடயங்களையெல்லாம் நாங்கள் இன்டர்நேஷனல் பங்கரிங் சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு அறிமுகப்படுத்த முடியும். எப்படி நான் உதாரணமாக அண்மையில் இலங்கையில் எங்களுக்கு சில விமானங்கள் தரையிறங்கி பெட்ரோல் பம்ப் பண்ணுவது பிரச்சனையாக இருந்த பொழுது விமானங்களுக்கு இந்தியாவில் நாங்கள் அதை பயன்படுத்திய செய்திகள் எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆகவே சுற்றுலாத்துறை தொடர்பில் எங்களுக்கு ஒரு பாலிசி இருக்க வேண்டும். அது எங்களுடைய உள்நாட்டு நிகர லாபத்திற்கு பங்களிப்பு செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். அதே போன்று புதிய சுற்றுலா தலங்கள் இங்கு இருக்கிறது. புதிய ஏற்கனவே கைவிடப்பட்ட சுற்றுலா தலங்களும் இருக்கிறது. சில சொல்லுவார்கள், உதாரணமாக மட்டக்களப்பு போன்ற இடங்களை பார்த்துவிட்டு சில ட்ராவலர்ஸ், யூரோப்பியன் ட்ராவலர்ஸ் எழுதியிருக்கிறார்கள், இது இலங்கையின் வெனிஸ் என்று. வெனிஸ் நகரம் இவ்வாறு நீரால் சூழப்பட்ட ஒரு அழகான நகரமோ ஒரு தொன்மையான நகரமோ, அதுபோன்று மட்டக்களப்பு வாவிகளை சுற்றி இருக்கிற அந்த பிராந்தியங்கள் எல்லாம் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ். அதே போன்று நீங்கள் திருகோணமலையில் புல்மோட்டை, புடவுக்கட்டு போன்ற ஏரியாக்கள் எல்லாம் இருக்கிறது. அங்கெல்லாம் பார்த்துருக்கின்றால் மிகவும் அழகானது. வடக்குக்கும் கிழக்குக்கும் மிகவும் அண்மித்தது மையப்புள்ளியே. அந்த இடங்களிலேயெல்லாம் நிறைய வளமான லாபகமான சுற்றுலாத்துறைகளை நாங்கள் ஊக்குவிக்கலாம். அவற்றை பற்றியெல்லாம் சிந்திக்க வேண்டிய தருணம் இது என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் இத்தோடு நின்றுவிட முடியாது. மிக நீண்ட தூரம் பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. குறிப்பாக இந்த பல்கலைக்கழகங்கள் கல்விசார் நடவடிக்கைகளை தாண்டி பொருளாதார ரீதியில் நாட்டை கட்டி எழுப்புவதற்கு நீங்கள் சொன்னதை போன்று இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சம்மந்த அதை அறிமுகப்படுத்தியிருக்கலாம், அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கலாம். இது தவிர்த்து வேறு எவ்வாறான முறைகள் அவர்களுடைய பங்களிப்பை ஆற்றலாம்? அவர்களுக்கு இதனை ஆற்றும் போது ஏற்படுகின்ற சட்ட சிக்கல்கள் எதுவும் இருக்கின்றன? இல்லை, சட்ட ரீதியாக அது பெரிய ஒரு பிரச்சனையாக எனக்கு தெரியவில்லை. உதாரணமாக நாங்கள் உயர்கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு பல்கலைக்கழகங்களில் மகாப்போல வழங்குகிறோம். அது ஒரு ஊக்குவிப்பு தொகையாக பயன்படுத்தப்படுகிறது. ஒரு அகடமிக் க்ரெடிட் ஹவர்ஸ், ப்ராக்டிக்கல்ஸ், அசைன்மெண்ட்ஸ் என்றெல்லாம் மாணவர்களுக்கு இருக்கிறது. த அசைன்மெண்ட்ஸ் அசைன்மெண்ட்ஸை பொறுத்தவரையில் ஆன் கோர்ஸ் ட்ரைனிங் என்கின்ற வகையில் அந்த அசைன்மெண்ட்ஸை வெறுமனே கட் அண்ட் பேஸ்ட் பிளேஜரிசம் போன்ற பிரச்சனைகளுக்குரிய சர்ச்சைக்குரிய ஒரு விடயமாக மாற்றாமல், அந்த பாடத்திட்டத்தை வடிவமைக்காமல் அதனை ஒரு ஒன் கோர்ஸ் ட்ரைனிங்காகவே அறிமுகப்படுத்தலாம். அப்பொழுது மாணவர்களுக்கு இந்த மகாப்போலையை ஒரு சாதாரண ஒரு இன்சென்டிவாக கொடுப்பதை விட அந்த ஒன் கோர்ஸ் ட்ரைனிங்குரிய ஒரு ட்ரெயினி ஃபீயாக கூட அவர்களுக்கு வழங்கலாம். அப்பொழுது என்ன நடக்கும் என்றால், அவர்கள் பட்டதாரிகளாக வெளியேறியவுடன் அவர்கள் புறக்கோட்டை ரயில்வே நிலையத்திற்கு வந்து எங்களுக்கு தொழில் தாருங்கள் என்று பட்டதாரிகள் சங்கம் கோரிக்கை விடுக்கிற ஒரு கலாச்சாரம் இருக்கார். நான் அவர்கள் ஏற்கனவே ஒரு தொழில்வாண்மை அந்த நிகழ்ச்சி நிரலுக்குள் தங்களை பழக்கப்படுத்தி கொண்டார்களாக இருந்தால் அவர்கள் தொழில் தருணர்களாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இங்கே ஒரு நாலேஜ் வர்க்கர்ஸ் என்பதை விட இந்த நாலேஜ் ஆண்டர்பிரினர்ஸ் உருவாக வேண்டிய தருணம் இது. அது நிறைய மாணவர்கள் பெற்றோருக்கும் பின்னர் அரசாங்கத்துக்கும் ஒரு சுமையாக இருக்கிற ஒரு ஒரு சந்ததியாக வாழ முடியாது. குறிப்பாக வெளிநாடுகளில் வந்து பல்கலைக்கழக மாணவர்கள் பார்ட் டைம் ஜாப் செஞ்சுட்டு தான் படிக்கிறார். இப்போ அந்த நிலைமை இல்லை கொஞ்சம். ஆனால் இதை தாண்டி இப்போது வெளிநாட்டு முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கு சிறந்த வழிமுறையாக இருக்கும் வெளிநாட்டு முதலீடுகள் என்று பார்க்கிற பொழுது, சவுத் ஏஷியாவிலே, அதாவது குறிப்பாக தெற்காசிய பொருளாதார வலயம் என்று பார்த்தோம்னா, மேல் சாக் என்பதை கூட நாங்கள் இன்னும் மேம்படுத்தவில்லை, வளப்படுத்தவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு.
இலங்கையினுடைய அமைவிடம் பழைய வரலாறுகள் எடுத்து பார்த்தால் பட்டுப்பாதையில், தி சில்க் ரூட் என்று சொல்கிற பட்டுப்பாதையில் இலங்கையினுடைய அமைவிடம் மிகவும் அழகானது, மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. உலகில் அனைத்து பிராந்தியங்களுக்கும், கிழக்கிற்கும் மேற்கிற்கும் பயணிக்கின்ற அனைத்து வெசல்ஸ் கப்பல்களுக்கும் இலங்கையினுடைய அமைவிடம் முக்கியத்துவம் வாய்ந்தது. அது பாதுகாப்பு ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஜியோகிராஃபிக்கலி பயணப்பாதைகள் என்று பார்க்கிற பொழுது முக்கியத்துவமானது. உதாரணமாக நாங்கள் பங்கரிங் என்று சொல்லக்கூடிய எரிபொருள் நிரப்புதல் என்கின்ற அந்த தொழிலை கூட மிக வெற்றிகரமாக இலங்கையில் செய்திருக்கலாம். அதை மாத்திரம் செய்திருந்தாலே நாங்கள் எவ்வளவோ பணம் ஒட்டியிருப்போம். ஆனால் நாங்கள் அவற்றிலெல்லாம் நிறைய வரலாற்று தவறுகளை இழைத்திருக்கிறோம். நீண்டகால செயற்திட்டங்களை இன்று கூட பாராளுமன்றத்தில் நீண்டகால செயற்திட்டங்களுக்கான ஒரு விவாதம் இடம்பெறவில்லை. உண்மையில் தற்பொழுது இருக்கிற ஜனாதிபதி அவர்கள் இது தொடர்பில் பரிச்சயமானவர், அவரை நன்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். நீண்டகால அனுபவம் வாய்ந்த ஒருவர், அவருக்கு குறிப்பாக இன்டர்நேஷனல் டிப்ளமசி, மற்றது இக்கோனமிக் ரிஃபார்ம்ஸ் தொடர்பாக அவருக்கு விடய அனுபவம், விடய ஞானம் இருக்கிறது. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதோடு மாத்திரமல்லாமல் தகுந்த திட்டங்களை கேபினெட்டிலும் பாராளுமன்றத்திலும் முன்வைப்பது, அது ஆளும் கட்சியாக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம், அது அவசியம் என்பது என்னுடைய கருத்து. குறிப்பாக மாணவர்களுக்காக இருக்கலாம், மக்களுக்காக இருக்கலாம், இந்த பொருளாதார ரீதி சம்பந்தமான விடயங்கள், இது தொடர்பாக அதே நேரம் சட்டத்துறை சம்பந்தமான விடயங்கள், அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள். குறிப்பாக இந்த சந்தர்ப்பத்தில் எல்லோரும் கான்ஸ்டிடியூஷன் தொடர்பாக பேசினார்கள். 20, 21, 22 எல்லாம் பேசிக்கொண்டிருந்தார்கள். உண்மையில் நான் ஒரு அரசியல் அமைப்பு திருத்தம் என்பதுதான் தீர்வு என்பதில் நம்பிக்கை இல்லாதவன். உண்மையில் ஒரு புதிய அரசியல் அமைப்பு இந்த தேசத்திற்கு தேவை, அதில் எனக்கு மாற்று கருத்தில்லை. என்றால் நாங்கள் 20, 21 முறை இந்த அரசியல் அமைப்பை திருத்தியிருக்கிறோம். ஆகையினால் இதில் ஏதோ ஒரு அடிப்படை கோளாறு இருக்கிறது. ஆகவே இந்த அரசியல் அமைப்பு சட்டம் என்பதை புதிதாக அறிமுகப்படுத்துவதன் மூலம் அனைத்து இன மக்களுக்குமான ஒரு முறையான வளப்பகிர்வு கோட்பாடு ஒன்று அவசியப்படுகிறது. ஒரு நேர்த்தியான வளப்பங்கீடு. என்ன, ஒரு நேர்த்தியான வளப்பங்கீடு இல்லாமல் தான் இந்த இனங்களுக்கு இடையிலான விரிசல்களை தோற்றுவிக்கிறது, பிராந்தியங்களுக்கு இடையிலான விரிசல்களை தோற்றுவிக்கிறது. ஆகவே ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ், ஒரு இயற்கை நீதி கோட்பாடு ஏதோ ஒரு இடத்தில் மீறப்படுகிறது. இப்பொழுது எல்லோரும் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையினை நீக்க வேண்டும் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையில் இலங்கை போன்ற ஒரு தேசத்திற்கு நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை அழகானது, தேவையானது. என்றால் நான் நினைக்கிறேன் 97 காலப்பகுதியில் முன்னாள் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் அவர்கள் வருகை தந்த பொழுது, அப்பொழுது அவர் ஒரு சாதாரண அரசியல் தலைவராக இருந்தார். அப்பொழுது அவர் இலங்கையை போன்ற ஒரு தேசத்திற்கு நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை வேண்டும் என்று கூறினார். என்றால் ஒரு நேரடி தேர்தல் மூலம், ஒரு ஜனாதிபதி தேர்தல் மூலம் ஜனாதிபதியை தீர்மானிக்கிற ஒரு விடயம் ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற பொழுது அனைத்து இன மக்களையும் அனுசரித்து போக வேண்டிய ஒருவராக அந்த ஜனாதிபதி மாறுகிறார். அவர் இல்லாத பட்சத்தில் இன்று இந்தியா எதிர்கொள்கிற பிரச்சனை, இன்று பிரதமருடைய அதிகாரம் அதிகமாக இருப்பதனால் அது ஒரு கட்சிக்கு தனி பலம் சென்றுவிடும். ஆகையினால் ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு தனி பலம் சென்றுவிடும். அது ஜனநாயகத்தினுடைய இன்னொரு சைட் எஃபெக்ட். இலங்கை போன்ற இன்று ஜனாதிபதியினுடைய அதிகாரங்கள் தொடர்பில் சில மட்டுப்பாடுகளை பற்றி யோசிப்பது வேறுபடியும். ஆனால் இலங்கையினுடைய இறையாண்மை, தேசிய பாதுகாப்பு என்பது தொடர்பில் ஜனாதிபதிக்கு இருக்க வேண்டிய அதிகாரங்கள் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஆனால் பொருளாதார கோட்பாடுகள் போன்ற விடயங்களெல்லாம் பாராளுமன்றம் காத்திரமான பங்களிப்புகளை செய்யலாம். செனட் என்பது கூட என்னை பொறுத்தவரையில் பொருளாதார கோட்பாடுகளை பாலிசி மேக்கிங் பாடி ஒன்று இலங்கையை தேவைப்படுகிறது. பாராளுமன்றம் சட்டம் உருவாக்கும், என்னை பொறுத்தவரை ஒரு செனட் என்பதை ஒரு பாலிசி மேக்கிங் பாடியாகவும் பாராளுமன்றத்தினை ஒரு சட்டவாக்க நிறுவனமாகவும் கொண்டு வருகிற பொழுது ஒரு நிறைவேற்று அதிகாரம் உண்டு ஜனாதிபதி முறைமை, ஒரு செனட், ஒரு பார்லிமெண்ட்.
செனட் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் மஸ்ட் பி தி மெம்பர்ஸ் ஆஃப் த செனட். அவ்வாறான சிஸ்டம் தேவைப்படும் இந்த நாட்டுக்கு. ஒரு டாலரை கொண்டு வருவதற்கு மக்கள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? குறிப்பாக ஒரு மக்களுக்கு கூறக்கூடிய ஒரு ஆலோசனை, ஒரு சட்டத்தரணியாக நாட்டிற்கு டாலர் தேவை, டாலரை கொண்டு வர வேண்டும். நாட்டிற்கு டாலர் என்பது வெரி வெரி ப்ராக்டிக்கல். எக்ஸ்போர்ட்ஸ் மூலமாக நாங்கள் மத்திய வங்கியினுடைய அது எங்களுடைய ஃபிஸ்கால் பாலிசிஸ் அண்ட் மானிட்டரி பாலிசிஸ் என்று சொல்லுவோம், அங்கு பல மாற்றங்கள் செய்ய வேண்டிய தேவைப்படுகிறது. உதாரணமாக சிங்கப்பூர், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் போன்ற தேசங்களிலெல்லாம் அந்த முதலீடுகளுக்கான தாராளத்தன்மை காணப்படுகிறது. உதாரணமாக நீங்கள் யுஏஇ போன்ற நாடுகளுக்கு சென்றீர்களாக இருந்தால் ஒரே நாளில் உங்களுக்கு தேவையான கம்பெனியை உருவாக்கிவிடலாம். ஒரு முதலீட்டாளர் சென்றால் அவருடைய அடிப்படை தகவல்களை வழங்கினால் ஒரு நாளில் அவருடைய கம்பெனி ஃபார்ம் பண்ணப்படுகிறது. இங்கே பிஓஐ அப்ரூவல்ஸ் இருக்கிற ப்ரொஜெக்ட்ஸ் வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் டயர்ட் ஆகிவிட்டார். நிறைய பேர் திரும்பி சென்ற வரலாறுகள் எல்லாம் நிறைய இருக்கிறது. ஒவ்வொரு அப்ரூவலுக்கான ப்ரோசஸ் இஸ் டூ லென்தி. ஆயினால் இதையெல்லாம் ஒரு வினைத்திறன் வாய்ந்த பொறுமுறை மூலமாக த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் கண்டினியூஸ்லி மானிட்டர்ட், ஒப்சர்வ்ட் அண்ட் மெஷர்டு. இதை இவற்றையெல்லாம் நாங்கள் செய்யாத அதே போன்று வெல்கம் பண்ண வேண்டும். அதற்குள்ளும் நாங்கள் இனவாதம் பேசுகிறது, அதற்குள்ளும் நாங்கள் எங்களுடைய சிறிய புத்திகளை காட்டுவதெல்லாம் ஆரோக்கியமானதாக இல்லை. தனியார் மயப்படுத்தல், தேசிய மயப்படுத்தல், இது தனியார் மயப்படுத்தலாக இருக்கலாம், தேசிய மயப்படுத்தலாக இருக்கலாம், இது பொருளாதார ரீதியில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும்? லாபம் ஈட்ட வேண்டிய நிறுவனங்கள் இருக்கும் நிச்சயமாக. அதாவது தனியார் மயப்படுத்தல் என்பது அது ஒரு மன்னிக்க முடியாத குற்றமும் அல்ல, அனைத்தையும் தேசியமயப்படுத்துவது தான் தீர்வும் அல்ல. வி ஹாவ் டு ஸ்ட்ரைக் அட் அ பேலன்ஸ். அதுதான் அதனுடைய யதார்த்தம். நாங்கள் தனியார் அதான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டேன், இந்த லாங் டேர்ம் பாலிசிஸ் டிசைட் பண்ணுகிற பொழுது அந்த செனட்டுடைய தேவை நான் அதுக்கு தான் சொல்கிறேன். த பாலிசிஸ் அண்ட் லாஸ் த லாஸ் மஸ்ட் பி மேட் பேஸ்ட் ஆன் த பாலிசிஸ். அதாவது இந்த செனட் போன்ற ஒரு அமைப்பு திட்டமிடலுக்கான கொள்கை வகுப்பாக்கத்திற்கான ஒரு சட்டவாக்க நிறுவனமாக இருக்கிற பொழுது இந்த விடயங்கள் எல்லாம் நடைமுறையில் சாத்தியம். அதற்கு தான் நாங்கள் ஒரு நீண்டகால செயற்பாடுகளை பிரிக்க வேண்டும். ஆகவே இதுதான் நாட்டுடைய பாலிசி. இலங்கையினுடைய வெளியுறவு கொள்கை என்றால் இதுதான், இலங்கையினுடைய தனியார் மயமாக்கல் என்றால் இப்படித்தான், அதற்கான வரையறைகள் இதுதான். இந்த அரசாங்கம் வந்தாலும் அதை மாற்றக்கூடாது. இங்கே நாம் எங்களுடைய கல்வி முறைமைக்கும் பொருளாதார முறைமைக்கும் இடையில் இருக்கிற தொடர்பு என்பது ஒரு லாங் டேர்ம் பாலிசியாக இருக்க வேண்டும். அரசாங்கம் மாறுகிற பொழுது கல்வி திட்டங்கள் புதிய அமைச்சரால் மாற்றுகிற அளவுக்கு எங்களுடைய கல்வி திட்டம் ஒரு அட்ஹாக் எஜுகேஷனல் சிஸ்டமாக இருக்க முடியாது, எழுந்தமானமானதாக இருக்க முடியாது, ரெண்டுமாக இருக்க முடியாது. ஒரு 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 இலக்கை நோக்கி நாங்கள் பயணிப்பதென்றால் எங்களுடைய பொருளாதார கொள்கையும் வெளியுறவு கொள்கையும் எங்களுடைய கல்வி முறைமையும் ஒரு ஒரு தடத்தில் பயணிக்க வேண்டும். த விஷன் இஸ் ஒன். அதுதான் நமக்கு நாம் இப்பொழுது பரிசீலிக்க வேண்டிய விஷயங்கள். நிச்சயமாக இந்த காலை பொழுதிலே வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினுடைய கலந்துரையாடல் பகுதியில் எங்களோடு இணைந்திருந்தீர்கள். நன்றி. மிக்க நன்றி கோகுல். தேங்க்யூ வெரி மச். எங்களோடு இணைந்திருந்தார் சட்டத்தரணி மார்சு மௌலான அவர்கள். அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே இன்றும் காலை 8:30 தொடர்ச்சியாக உங்களோடு பயணித்திருந்தது வணக்கம் நேத்ரா. தொடர்ச்சியாக நாளைய நாளும் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இன்றைய தயாரிப்பாளர் கோனிஸ் மற்றும் உதவி தயாரிப்பாளர், அது நேரம் உதவி தொழில்நுட்ப ரீதியில் உதவி செய்த அத்தனை நண்பர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெற்றுச் செல்லலாம். இந்த நாள் அனைவருக்கும் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக மாறட்டும். மீண்டும் சந்திக்கலாம். விடைபெற்றுச் செல்லும் நாள் என்று அன்புடன் கோகுல் நிரஞ்சன். தொடர்ந்தும் ஒரு பாடல் உங்களுக்காக.